அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது ஏழ்மை நிலையில் வாடிய குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்காக காடு கழனிகளில் வேட்டை பயணத்தை துவங்கிய பெரும் மதிப்பிற்குரிய வீரப்பனாருக்கு ஈடு இணையாக வேட்டைக்கு சென்றவர்தான் மதிப்பிற்குரிய சின்னண்ணன் அர்ஜுனன் அவர் அன்றைக்கு தமிழ்நாடு வன அதிகாரியாக இருந்த சிதம்பரம் என்கிறவரை வதம் செய்ய வேண்டிய தேவை குண்டேரி பள்ளத்திலே நடைபெற்றது தமிழ்நாடு அரசு பணியில் இருந்த முதல்குலையாக கூட கருவலாம் தங்கை பிரித்து கொண்டு வந்து தன் கைகளுக்குள் வைத்து எப்படியாவது அண்ணனை பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் இவர் செய்து கொண்டிருக்கிறார் இவரை எப்படியாவது பழுதீர்க்க வேண்டும் என்று அர்ஜுனன் அவர்கள் கருதினார் கரக்கேகல்லா என்கிற இடத்திலே தங்கியிருந்த திருமதிப்பீர் புரியன்னார் வீரப்பனிடம் போய் சொல்லுகிறார் நாடக திட்டத்தை அங்கே இருவரும் கலந்து பேசி தான் ஓடி அழைத்தும் சென்றார் அர்ஜுனன் அவர்களுக்கு தொடைவாலை நோய் ஏற்படுகிறது எப்படியாவது இவனை காப்பாற்றி விட வேண்டும் என்பதிலே குறியாக இருந்தார்கள் திரு மறிக்கைய பெரியவர் அவர்கள் டிஎஸ்பி சிதம்பரநாதனை எப்படியாவது நான் தங்கியிருக்கிற இந்த சிறுமுகை வனப்பகுதிகளுக்குள் எப்படியாவது நாம் அழைத்து கொண்டு சென்று விட வேண்டும் அதை வைத்து நம் தம்பியை எப்படியாவது சிகிச்சையை கொடுத்து அவனை காப்பாற்றி விட வேண்டும் என்பதிலே குறியாக இருந்தார் அந்த ஏழாவது வளைய வளைவில் அவர்கள் அந்த கார் போய் கோயிக்கொண்டிருக்கிற பொழுதுதான் மூணு பேருடைய உயிர்நிலையை குடித்து இழுக்கிறான் உயிர்நிலை இழுக்கிற போது ஆ என்று கதறுகிறார்கள் கதறுகிற நேரத்திலே அந்த ஆ என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நிமிடத்தில் அவர்கள் வாய்ப்புள்ளேயே சைனடி தன் சொந்த தம்பியை தனக்கு இருந்து நம்ம அனுப்பிச்சி விட்டு நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிறதுல மிகப்பெரிய துயரமும் துன்பங்களும் அடைந்த வரலாறுகள் இன்னொன்று என்னென்னா பெரியவர் வீரப்பனார் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அங்கிருந்து தான் தொடர்ந்து எங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற சிறைகளும் நாங்கள் எங்கே வேணாலும் இருப்போம் உனக்கு என்ன தேவை இருக்கு அவங்களுக்கு கடும் வாக்குவாதம் அடைந்திருக்கிறது அதுக்கு பிறகு அந்த கேட்டை சாத்திட்டு அந்த காவல்துறை அந்த சிறைத்துறை கண்காணிப்பாளர் பலமாக அடித்து தோன்று செய்யப்படுகிறார் காவல்துறையினரே தாக்குதல் ஆமாம் தாக்குதல் பண்ணணும் ஏன்னா வரைமுறை தாண்டி பேச ஆரம்பிக்கிறார் பதினொன்றாம் பிளாக்கு பக்கத்திலே பின்னாடி நாங்கள்லாம் வந்து ஒரு தோட்டம் போட்டு கீரை வதைச்சிருக்கோம் மல்லித்தலை விதைச்சிருக்கோம் அதெல்லாம் எடுத்து நாங்கள் சமைக்கிறதுக்காக வளர்க்கணும் சிறை நிர்வாகம் உடனடியாக அதெல்லாம் அப்புறப்படுத்தியது எங்களை இன்னும் அரைக்கிலே போட்டு அடைத்தார்கள் நாங்கள் தட்டு போராட்டத்தை இங்கே தொடங்கினோம் சட்டி கொடுத்து விடுவார்கள் அதிலே தான் நாம் மலங்கழிக்க வேண்டும் அதிலே தான் சிறுநீர் கழிக்க வேண்டும் நாம் கழித்து பிறகு அதை அவுத்து விடுவார்கள் நம்மவே வெளியில் கூட்டி அந்த அங்கே இருக்கிற சிறைவாசிகளுக்கு கழிவறை இருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணமாக இருந்தவர் அன்புராஜ் அவர்கள் கோவை மத்திய சிறையிலே அல்லூம்மா என்று சொல்லக்கூடிய பெரும் போராளிகள் எல்லாம் அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் காலையிலே எந்திரிச்சு சுப்ரபாதம் சுப்பிரபாதம் என்கிற பேரிலே ஒரு பாட்டை குடிப்பார்கள் இங்கே எந்த விதமான ஆன்மீக பாடலுக்கும் இடமில்லை உடனடியாக அதை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் போராடினோம் ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் வீரப்பன் வரலாற்றை நமக்கு தொடர்ந்து பதிவு செய்து வரும் முகில் வீரப்பன் நம்முடைய இருக்கிறார் அவரிடமும் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திருமுகில் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கேன் எஸ் வீரப்பனுடைய சகோதரர் அர்ஜுனன் அவருடைய சகோதரர்ல ஒரு இப்போ இருக்காருன்னு நினைக்கிறேன் சிறையில் இருக்காரு அர்ஜுனன் வந்து சைனைடு சாப்பிட்டு இறந்து விட்டதாக காவல்துறையின் தரப்பு அரசு தரப்பு ரெக்கார்டில் அப்படிதான் பதிவு செய்திருக்கிறது முதல்ல வீரப்பனின் கூட்டாளியாக அர்ஜுனன் அவர் எப்போ உள்ளே போனார் வீரப்பனோட ஆரம்பத்திலே ஆரம்ப காலகட்டங்களில் அவர் போனாரா அவர் அவர் என்ன மாதிரி வீரப்பன் கூட்டாளிகளில் துப்பாக்கி ஆயுதங்களை ஏந்தி பயணிக்கக்கூடிய ஒருவராக இருந்தாரா அல்லது அவருக்கு என்ன பணி இருந்தது காட்டுக்குள்ளார வீரபாண்டிய கட்டப்பொம்மனுக்கு எப்படி ஊமைத்துறையோ பெரிய மருதுக்கு எப்படி சின்ன மருதுவோ பெடல் காஸ்ட்ரோவுக்கு எப்படி ரால் காஸ்ட்ரோவோ அதை போல ஈடு இணையற்ற மிகப்பெரிய போர்ப்படை தளபதியாக சொந்த அண்ணனுக்கு சொந்த தம்பியாக களத்தில் நின்றவர்தான் பெரும் மதிப்பிற்குரிய சிறியண்ணன் அர்ஜுனன் அவர்கள் அவர்கள் குடும்பத்திலே மூன்று ஆண்கள் ரெண்டு பெண்கள் என்று நான் கடந்த காணொலிகளில் பதிவு செய்திருக்கிறேன் அதிலே வீரப்பனாருக்கு தம்பியாகவும் அண்ணன் மாதையனுக்கு இரண்டாவது தம்பியாகவும் பிறந்தவர் ஏழ்மை நிலையில் வாடிய குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்காக காடு கழனிகளில் வேட்டை பயணத்தை துவங்கிய பெரும் மதிப்பிற்குரியன் வீரப்பனாருக்கு ஈடு இணையாக வேட்டைக்கு சென்றவர்தான் மதிப்பிற்குரிய சின்னண்ணன் அர்ஜுனன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றுகளில் ஊர் பங்காளிகள் என்கிற முறையிலே சில கசப்புணர்வுகள் ஏற்பட்டதற்கு பிறகு காடுகளில் வேட்டையாடுவதிலே போட்டி பொறாமைகள் உருவானதற்கு பிறகு தங்கவேலு மாதையனை கல்லட்டி என்கிற இடத்துலே மதம் செய்தபோது கூடவே இருந்து பயணித்தவர்தான் பெரும் மதிப்பிற்குரிய சிறியவர் அண்ணன் அர்ஜுனன் அவர்கள் அதிலே அவருடைய பங்களிப்பு அசாத்தியான பங்களிப்பு எப்படி என்றால் தங்கவேலு மாதையன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அன்றைக்கு ஒரு ஆளுமைத்தன்மையை அந்த பகுதியிலே வைத்திருந்தவர்கள் அந்த வகையிலே சொந்த கிராமத்தில் இடப்பிரச்சனை தொடங்குகிறது அந்த இடப்பிரச்சனையில் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு பஞ்சாயத்து அண்ணன் மாதையனிடம் வருகிறது இவர் போய் முறையாக அங்கே விசாரிக்கிறார் விசாரித்ததற்கு பிறகு தம்பி அர்ஜுனனும் அங்கு பொழுது அண்ணனையும் திட்டி விடுகிறார்கள் தம்பி அர்ஜுனனை அடித்தே விடுகிறார்கள் தங்க வீரநாதையின் அவர்கள் அவங்க பங்காளிங்க தான் பங்காளிங்க தான் அதிலே மிகப்பெரிய கோபம் கொள்கிறார் அர்ஜுனன் அவர்கள் உடனடியாக தன்னுடைய அண்ணனான வீரப்பனாரிடம் இலக்கேகல்லா என்கிற இடத்திலே அப்பொழுது தங்கியிருக்கிறார்கள் அந்த காடு வன அடர்ந்த வனப்பகுதியிலே தங்கியிருக்கிற போது இப்படி ஒரு கொடுமையை அவர்களிடத்தில் சொல்லுகிற போது சரி நான் பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சிறியவர் அண்ணன் அர்ஜுனனிடம் ஒரு உறுதியை கொடுத்து அனுப்புகிறார் அப்போ வீரப்பனோடு இல்ல அவங்க அவர்கள் வீடுகளில் தான் இருந்தார்கள் சாடுகளை ஓட்டி கொண்டிருந்தார்கள் வீடுகளில் தான் இருந்தார்கள் அப்பொழுது பெற்றோர்கள் இருந்தார்கள் அவர்களை முடியாதவர்களாக இருந்தார்கள் அவரை கண்காணிப்பதற்காக அர்ஜுனன் துணைக்கு துணையாக நின்றார்கள் அப்பொழுது தாசரி சிட்டியார் என்கிற ஒருவர் அவருடைய இடப்பிரச்சனை தான் அங்கு அதாவது தாசரி செட்டியாருடைய நிலத்தை குத்தகைக்கு எடுத்தவங்க அவங்க அதாவது அவங்களுடைய பங்காளிகள் வீரப்பன் பங்காளிகள் அந்த குத்தையும் கொடுக்கறதுல அவங்க நிலத்தையும் கொடுக்க மாட்டேன்னு மிரட்டினாங்க அங்கதான் அந்த பிரச்சனை தொடங்குது அந்த செங்கப்பாடியிலே ஒரு முதன்மை சிறிதளவு பணக்காரராக இருந்த தாசரி செட்டியார் அவருடைய நிலங்களை கிட்டத்தட்ட அவருடைய சுமார் ஒரு பதினைந்து ஏக்கர் அளவுக்கு நிலம் இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த ஏக்கரை தான தானமாக கொடுக்கவில்லை ஒப்பந்த அடிப்படையில் வாடகை ஒப்பந்த அடிப்படையில் தான் குத்தகை குத்தகை இந்த தங்கவேலு மாதையனிடம் கொடுத்துருக்கிறார்கள் அப்பொழுது தங்க தங்கவேலு மாதையன் அவர்கள் கொஞ்சம் அந்த பகுதியில் கொஞ்சம் ஆளுமைத்தன்மையோடு இருந்தவர்கள் அந்த காலகட்டங்களில் தான் அர்ஜுனனுக்கும் மாதையனுக்கும் சேர்ந்து பிரச்சனை தொடங்குகிறது அவர் பங்காளிகள் அடித்து கொடுக்கிறார்கள் கல்லட்டி என்கிற இடத்துல அப்பொழுது வந்து பேபி வீரப்பன் குளந்தான் ரங்கசாமி இப்படி போன்றவர் ஆசாரி குருநாதன் போன்றவர்கள்லாம் அங்கே முகாமிட்டு எப்படியாவது இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் அப்படி முடிவெடுத்து தான் தங்கவேலு மாதையின் கொலையில் முடிகிறது அப்பொழுதே மதிப்பின் முடிவு சிறியவர் அண்ணன் அர்ஜுனனுக்கு அந்த உத்வேகம் இருந்தது பிறகு அந்த மீண்டும் அவருடைய உடன்பிறந்த பெரியப்பா சித்தப்பாக்கள் உடனே வந்து எப்படியாவது இதை முடித்தாக வேண்டும் இறப்பனாரே என்று கங்கணம் கட்டிக் கொள்கிறார்கள் அப்பொழுதுதான் அந்த பகுதியிலே டிஎஃப்ஓ ஆக இருந்த சீனிவாசனிடம் முறையிட்டு அன்றைக்கு ஐக்கிய ஜனதா தளத்தை ஆதரித்தவர்கள் இந்த பங்காளிகள் தங்கவேலு மாதையன் போன்ற போன்றவர்கள் காங்கிரஸை ஆதரித்தவர் வீரப்பனார் நான் கடந்த காணொலியில் சொல்லியிருக்கிறேன் காங்கிரஸ் வெற்றி பெற்றதாக ஆமாம் அது அது எப்படி நடந்தது நடந்ததென்றால் மதிப்புமிகு அண்ணன் வீரப்பனாரும் அண்ணன் அர்ஜுனன் அவர்களும் அந்த காங்கிரஸை ஆதரிப்பதிலே ரொம்ப தீவிரமாக களப்பணியாற்றியவர்கள் காங்கிரஸையும் அங்கே வெற்றி பெற வைத்தார்கள் பிறகுதான் அந்த ஆறு பங்காளிகள் அதாவது முத்துக்குமார் தனபாலு ஐயனன் ஐயன்துறை போன்றவர்களுக்கெல்லாம் கடும் கோபம் ஏற்படுகிறது டிஎப்போ சீனிவாசினிடம் ஆயுதம் கொடுத்து முடிக்க சொல்ல விடு சொல்லுகிறார்கள் ஐக்கிய தளத்தை சார்ந்தவர் அப்பொழுது பெருமதிப்பிற்குரிய சிறியவர் அர்ஜுனன் அவர்கள் உளவு பார்ப்பதிலே மிக கெட்டிக்காரர் வெளியிலே நடக்கிற சம்பவங்களை காட்டுக்குள் இருந்த தனது அண்ணனுக்கு முறையாக தகவல் அனுப்பிய பெருந்தகையாளர் அவர் அப்படி முறையான தகவல்களை கொடுத்த காரணத்தால் சில வதங்கள் நடைபெற்றது மக்களை துன்புறுத்தியவர்களை அங்கே வதம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது அந்த வகையிலே அந்த ஆறு பங்காளிகளை வீழ்த்தியதும் அண்ணன் அர்ஜுனுடைய பங்கு பெரும் பங்காக அங்கே இருந்தது அதற்கு பிறகு அன்றைக்கு தமிழ்நாடு வன அதிகாரியாக இருந்த சிதம்பரம் என்கிறவரை வதம் செய்ய வேண்டிய தேவை குண்டேரி பள்ளத்திலே நடைபெற்றது அதுதான் தமிழ்நாடு அரசியலில் தமிழ்நாடு அரசு பணியில் இருந்த முதல் கொலையாக கொளக்கிறதெல்லாம் அந்த வழக்கில் தான் இன்றும் அண்ணன் மாதையன் அவர்கள் கோவை மத்திய சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் வீரப்பனுடைய அண்ணன் இன்னைக்கு கோவை சிறையில் ஆமாம் அந்த கொலையின் போது கூட அர்ஜுனன் அங்கு இல்லை ஆனால் அந்த கொலையிலும் அர்ஜுனனை சேர்த்தார்கள் ஆனால் சந்தன மரங்களை பிடிப்பதற்காகவும் சந்தன மரங்களை வெட்டியவர்களை அடித்து துன்புறுத்தியதற்காகவும் தான் அந்த வதம் நடைபெற்றது ஆனால் அங்கே டிஎஃப்ஓ சீனிவாசன் என்பவர் இந்த சிதம்பரத்தோடு நெருங்கிய தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டு அர்ஜுனனையும் அந்த வழக்கிலே சேர்க்க வைத்தார்கள் முதன் முதலாக டிஎஃப்ஓ மீது ஒரு வன்மம் அண்ணன் அர்ஜுனனுக்கு ஏற்பட்டதென்றால் அங்குதான் தொடங்கியது அதற்கு பிறகு தனது தங்கை மாரியம்மாள் கணவரை பிள்ளைகளை விட்டு அவர்களை ஒதுக்குப்புறமாக வைத்து விட்டதைப் போல புறந்தள்ளி விட்டு மாரியம்மாளை மட்டும் அழைத்து கொண்டு வந்து செங்கப்பாடியிலே விவசாயம் பார்க்க வைப்பதும் தான் மருந்து கடை வைத்து அந்த பணி பணியமர்த்துவதுமாக இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் எப்படியாவது பழுதீர்க்க வேண்டும் தங்கையை பிரித்து கொண்டு வந்து தன் கைகளுக்குள் வைத்து எப்படியாவது அண்ணனை பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் இவர் செய்து கொண்டிருக்கிறார் இவரை எப்படியாவது பழுதீர்க்க வேண்டும் என்று அர்ஜுனன் அவர்கள் கருதினார்கள் அந்த அடிப்படையில் தான் ஹரக்கேகல்லா என்கிற இடத்திலே தங்கியிருந்த பெருமதிப்பிற்குரியார் வீரப்பனாரிடம் போய் சொல்லுகிறார் அப்படியாக நான் வந்து சரண்டராகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நாடக திட்டத்தை அங்கே இருவரும் கலந்து பேசிதான் மூடிவெடுக்கிறார் ஓ அந்த நாடகமே டிஎஃப்ஓ சீனிவாசன் கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி ஆமாம் அது ஒரு நாடக திட்டம் இதை அறியாத அறியாதவர்களாகத்தான் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள் எந்த காலகட்டத்திலும் டிஎப்ஓ சீனிவாசன் அந்த வகையிலே மிகப்பெரிய ஏமாற்றம் அடைந்தவர் தான் என்று கருதலாம் அதற்கு பிறகு அர்ஜுனன் அவர்கள் வெளியில வந்து இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வீரப்பனாருடைய நெருங்கிய கூட்டாளிகளாக இருந்த சிறுவயதிலிருந்து கூட்டாளியாக இருந்த அண்ணன் டிபி பெருமாள் இன்று உயிரோடு தான் இருக்கிறார் செங்கப்பாடியில் அவர் மற்றும் இன்னொரு நாலஞ்சு பேரிடம் முறையிட்டு அதை அதை முறையாக எப்படியாவது டிஎஃப்ஓ சீனிவாசனை அழைத்து கொள்ள சென்று விட வேண்டும் என்பதிலே குறியாக இருந்தார் அண்ணன் அர்ஜுனன் அவர்கள் அழைத்தும் சென்றார் சரி ஆனால் அங்கே மிகப்பெரிய சம்பவங்கள் டிஎஃப்ஓ சீனிவாசன் அங்கே வதம் செய்யப்படுகிற நிகழ்வுகளை நாம் கடந்த காணொலிகளில் நாம் பேசி இருக்கிறோம் கடத்தி செல்லப்பட்டார் அவ்வளோதான் அர்ஜுனன் எப்போ காட்டுக்குள்ளார வீரப்பனோட முழுமையாக தன்னை போயிட்டு அங்கேயே ஃபுல்லாக சீனிவாசன் அந்த வதத்திற்கு பிறகு அவர் முழுமையாக காட்டுக்குள் தங்க வேண்டிய தேவை ஏற்பட்டது ஏன்னா அந்த சம்பவம் நடைபெறுகிற போது அதற்கு முழு காரணமாக இருந்தவர் அர்ஜுனன் என்பதை அங்கு உள்ளவர்கள் அனைவரும் அறிவார்கள் அர்ஜுனன் தான் இவரை ஏமாற்றி அழைத்து சென்றான் என்பது அங்கே இருக்கிற மக்கள் இன்றைக்கும் சொல்லுகிற ஒரு ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் வந்து அர்ஜுனன் அண்ணன் அவர்கள் அந்த அவர் கூடவே தங்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டது அதற்கு பிறகு சுரக்காய் மடு சம்பவம் நடைபெற்றது சுரக்காய் மடு சம்பவத்தில் சைமன் பழவேந்திரன் எல்லாம் போய் மார்டெலி என்கிற கிராமத்திலே போய் பேசி அவர்களை எப்படியாவது வரவழைத்து அந்த வெடியை எப்படி இயக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக மதிப்பு அண்ணன் அர்ஜுனன் அவர்களே தான் அழைத்து வருகிறார் அவர்கள் அழைத்து வந்ததற்கு பிறகு தான் அங்கே பயிற்சிகள் நடக்கிறது எப்படி இதை நாம் செயல்படுத்த வேண்டும் அந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனை எப்படியாவது பழிதித்து விட வேண்டும் என்பதிலே கங்கணம் கட்டி கொண்டு குறியாக இருந்தார்கள் அப்படித்தான் அந்த சுரக்காய்மடு சம்பவத்திற்கும் மதிப்புமிகு அண்ணன் அர்ஜுனன் அவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பாக அங்கே பங்காற்றினார்கள் சரி அதற்கு பிறகு பார்த்தோமேனால் ஹரிகிருஷ்ணா சஹில் அகமது வதம் செய்கிற நிகழ்ச்சியிலே அண்ணன் அர்ஜுனுடைய பங்கு அசாத்தியானது காரணம் அந்த ரங்கசாமி ஓட்டு என்கிற இடத்திலே நடைபெற்ற அந்த சம்பவத்தில் அண்ணன் அர்ஜுனன் அவர்கள்தான் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் வேவு பார்த்துருக்கிறார் அப்பொழுது ஐயனன் கூடவே இருந்திருக்கிறார் ஐயனனை அழைத்து கொண்டுதான் அர்ஜுனன் கூடவே அந்த வேவு பார்க்கிற வேலையிலே தீவிரமாக இறங்கி அண்ணனுக்கு இணையாக நின்று அந்த சம்பவத்தை நடத்தியிருக்கிறார் ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் வெளியிலேருந்து ஊரில் இருந்து செங்கப்பாடியிலேருந்து தகவல்களை வேவு பார்த்து கொடுத்திருந்தாரு பின்னாடி காட்டுக்குள்ளார போயும் அதே வேலையை தொடர்ச்சியா தொடர்ச்சியா ஏன்னா அதை சிறப்பா அர்ஜுனன் செய்யறாருன்னு வேற பண்ண அதை புரிஞ்சுக்கிட்டு நம்பினாங்க ஒரு கட்டத்தில் அவருக்கு திருமணமானதற்கு பிறகு கூட அர்ஜுனனை வெளியில் அனுப்பிவிடுவோமா என்று கூட யோசித்தார்கள் பெரியவரவர்கள் ஆனால் சூழல் தம்பியை வெளியே அனுப்பிவிட்டால் தம்பி எப்படியாவது இவர்கள் கொலை செய்து விடுவார்கள் என்று தெரிந்த காரணத்தால் தம்பி நீ என்னுடனே விடு என்று சொன்னதற்கு பிறகு அவருடைய அர்ஜுனனுடைய துணைவியார் அவர்களெல்லாம் அதன் அடிப்படையை மற்றும் உளவுத்துறைகளுக்கு அந்த அத்துமீறல்களுக்கு பயந்து அவர்கள் போய் நிரந்தரமாக வேண்டிய நினைக்கிறேன் ஆமா தங்கம்மா அவர்களெல்லாம் குளத்தூர்லேயே போய் தங்க வேண்டிய ஒரு அற்புதமான சூழலை இவர்களே உருவாக்கி விட்டார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில் தான் தனது பிள்ளைகளை அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள் அண்ணன் அர்ஜுனன் அவர்கள் காடுகளில் அதற்கு பிறகு பெரியவர் அவர்களுக்கு இணைக்கு இணையாக துணைக்கு துணையாக நின்று களத்திலே போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுகளில் பெருமதிப்பிற்குரிய சிறியவர் அண்ணன் அர்ஜுனன் அவர்களுக்கு தொடைவாளை நோய் ஏற்படுகிறது அதற்கு முன்னாலேயே ரெண்டு தடவை அவருக்கு உருவாகிறது தொடைவாலை கட்டி ஆமாம் தொடைவாளை கட்டி இந்த கட்டி சின்ன சின்னதாக ஏற்கனவே உருவாயிருக்கு அதை என்ன செய்கிறாங்கன்னா பெஜ்லிடிக்கு பக்கத்தில் தேவர்மலை என்கிற இடத்திலே கொண்டு போய் ஒரு வைத்தியரிடம் காட்டி சிகிச்சை பெறுகிறார்கள் அங்கே சிகிச்சை பெற்று அது சரியாக காட்டுக்குள்ளாரையே அது அந்த பெச்சிலிட்டிக்கு பக்கத்தில் தேவர் மலை அங்கதான் ஒரு வைத்தியத்தை காட்டி அதை குணமாக்குறாங்க அப்படி குணமாக்கியதற்கு பிறகு ச இன்னமே வராதுன்னு அவங்க முடிவெடுத்தாங்க அதற்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுகளில் மீண்டும் அந்த நோய் அவரை தாக்குகிறது ஆக வைத்தியத்திற்கு திருப்பி தாமரைக்கரை பக்கத்தில் இருக்கிற அல்லது பெச்சிலிட்டி பக்கத்தில் இருக்கிற தேவர் மலைக்கு நாம் போக வேண்டும் என்றால் அர்ஜுனன் அவர்களால் நடக்க முடியவில்லை சரி எப்படியாவது இவனை காப்பாற்றி விட வேண்டும் என்பதிலே குறியாக இருந்தார்கள் மதிப்பிற்குரிய பெரியவர் அவர்கள் அதற்கு பிறகுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உட்கார்ந்து ஆழ்ந்து யோசித்ததற்கு தான் டிஎஸ்பி சிதம்பரநாதனை எப்படியாவது நாம் தங்கியிருக்கிற இந்த சிறுமுகை வனப்பகுதிகளுக்குள் எப்படியாவது நாம் அழைத்து கொண்டு சென்று விட வேண்டும் அதை வைத்து நம் தம்பியை எப்படியாவது சிகிச்சையை கொடுத்தவனை காப்பாற்றி விட வேண்டும் என்பதிலே குறியாக இருந்தார்கள் ஏன் டிஎஸ்பி சிதம்பரநாதனை அவரை கடத்திட்டு போகணும்னு நினைச்சதுக்கான காரணம் என்ன அவர்களை உள்ள அழைச்சிட்டு வந்து நம்ம க கஸ்டடியில் வச்சுக்கிட்டோம்னா தம்பியை நம்ம வெளியில அனுப்பி அது அவரை டார்கெட் பண்ண வேண்டிய கட்டாயம் அவரை ஏற்கனவே ஏதாவது இல்லை அவர் ஒரு அற்புதமான மனிதர் என்று தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சிதம்பரநாதனுக்கும் இந்த வீரப்பன் தேடுதல் வேட்டைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு நபர் சரி வனத்தின் ஓரமாக அவருக்கு தோப்புகள் இருந்திருக்கிறது அங்கே பார்வையிட வருவார்கள் அல்லது அங்கே தன்னுடைய பொழுதை கழிப்பதற்காக வருவார்கள் அந்த மாதிரி காலகட்டங்களில் அங்கு பணி செய்தவர்களே வந்து வீரப்பனாரிடம் இந்த மாதிரி டிஎஸ்பி இங்கே வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் சரி டிஎஸ்பியை நம்ம தூக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தம்பிக்கு சிகிச்சையை நம்ம எப்படியாவது கொடுத்துடலாம் அப்படிங்கிற முறையில் தான் அந்த மாதிரி ஒரு சம்பவங்களை அவர்கள் நடத்தினார்கள் கொடுத்தாங்களா அந்த மாதிரி கடத்தி கொண்டு போய் அவர் வச்சுக்கிட்டு அதாவது டிஎஸ்பி சிதம்பர சிதம்பரநாதன் அதுக்கப்புறம் ஆசிரியர் சேகர் ராஜா போன்றவர்கள் அவருடைய மைத்துனர் என்று இருக்கிறது அவருடைய உறவுகாரர் அவரையும் கூட்டு போயிட்டார் ஆமா எல்லா மூணு பேரையும் கூட்டிக் கொண்டே அங்கே வச்சிருக்கிறாங்க அப்பத்தான் வந்து சரி முதன் முதலாக அவர்களை அழைத்து கொண்டு போய் அலங்காட்டிற்குள் வைத்ததற்கு பிறகுதான் கோவை மாவட்ட ஆட்சியராக இருந்த சங்கர் அவர்கள் அவர்களை திரு பேபி வீரப்பன் அவர்கள் தூதுவராக போய் சென்று சந்திக்கிறார்கள் பேபி வீரப்பன் வெளியே வந்தார் ஆமா பேபி வீரப்பனார் வெளியில வந்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் வந்து சந்தித்து அவருக்கான பொதுவாக வீரப்பனார் படைக்கு உள்ள கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு பெரிய ஒளிப்பேலையையும் கொடுத்து விட்டு வருகிறார் ஓ அந்த தூதுவர் வேலையை அவர் செய்யும் போது அரசாங்கம் ஒத்துழைச்சது ஆமா ஒத்துழைச்சது ஏன்னா டிஎஸ்பி சிதம்பரம் இருக்கிற காரணத்தினால அன்னை அன்றைக்கு இருந்த அரசும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து சரி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்பது என்ற என்ற அடிப்படையில் தான் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதற்கு பிறகுதான் பன்னாரி முகாமலை சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு பெரும் துயரங்களை மேற்கொண்ட அன்னியார் முத்துலட்சுமி அவர்களை அந்த காலகட்டத்தில் தான் பேவியிறப்பனார் அவர்கள் அங்கே போய் பன்னாரி முகாமிலே சந்தித்து விட்டு போயிருக்கிறார் அப்பொழுதுதான் அந்த கோரிக்கை அடங்கிய அந்த ஒழிப்பேடையில் தான் தம்பி அர்ஜுனனுக்கு தொடைவாலை நோய் ஏற்பட்டிருக்கிறது அவனை முறையான சிகிச்சை கொடுத்து நீங்கள் காட்டுக்குள் அனுப்பி வைங்கள் நான் உடனடியாக டிஎஸ்பி நான் விடுதலை செய்கிறேன் என்று அதிலே ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையும் தமிழ்நாடு அரசும் அந்த மாவட்ட ஆட்சியரும் ஏற்றுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் தான் அண்ணன் சிறியவர் அர்ஜுனன் அவர்களை வெளியிலே அனுப்பினார்கள் அதற்கு முன்னாலேயே அர்ஜுனனை அனுப்பியது பிறகு ஒரு எட்டு நாட்கள் அங்கே சிகிச்சை முறை கொடுக்கப்படுகிறது ஓ சிகிச்சை வெளியே அரசாங்கம் அரசாங்கம் கொடுத்தது சிகிச்சை முறை கொடுத்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் உள்ளே நுழைந்த தமிழ்நாடு அட்டூழியப்படை சேகர் ராஜா மற்றும் அந்த டிஎஸ்பியை மீட்பதற்கான ஒரு காலத்திலே ஒரு பெரிய யுத்தத்திலே அவர்கள் தப்பிக்கிறார்கள் ஆனால் இந்த பக்கம் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு இது அவரை நல்லபடியாக நீங்கள் அனுப்பிவிடுங்க நாங்கள் அனுப்பிடுறோன்னு வீரப்பன் சொல்லிட்டார் அதற்கு பிறகு இந்த அட்டூழியப்படையை உள்ளே அனுப்பி யுத்தத்தை தொடங்கினார்கள் இது அவங்களுடைய நாலேஜ் படி அதாவது கலெக்டருடைய நாலேஜி தமிழ்நாடு அரசனுடைய நாலேஜ் படியே இந்த வேலையை ஒர்க் அவுட் பண்ணாம ஆமாம் அதாவது இவர் இவர்கள் ஒரு கண்ணிலே வெண்ணெய் ஊற்றுவார்கள் ஒரு கண்ணிலே நெய்யை ஊற்றுவார்கள் அப்படித்தான் இவர்கள் செய்தார்கள் அந்த அடிப்படையில் தான் அதன் அடிப்படை வந்து திட்டமிட்டு மனத்திற்குள் நுழைந்தது மனத்திற்கு நுழைய காரணமானவர்களே அந்த ச அந்த டிஎஸ்பி சிதம்பரநாதனுடைய தோட்டத்திலே பணி செய்தவர்கள் யாரோ ஒருவர் வேவு பார்த்து சொல்லிவிட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் அதன் அடிப்படை உள்ளே நுழைந்தது உள்ளே நுழைந்து பெரிய தாக்குதலை தொடுத்தார்கள் அதிலே ஐயனன் என் ரெங்கசாமி போன்ற ரெண்டு நபர்களை சாதுரியமாக டிஎஸ்பி வந்து மூளைச்சலவை செய்து அவர்களை அழைத்து கொண்டு நான் சரண் செய்கிறேன் உங்களை உங்களுக்கு தேவையான அனைத்து பொதுமணிப்புகளையும் நான் வாங்கி தருகிறேன் என்று உத்தரவிட்டதற்கு பிறகு அவர்கள் அதை நம்பிவிடுகிறார்கள் அவர்களும் வெளியிலே வருகிறார்கள் அதிரடிப்படை உள்ள நுழையும் போது வீரப்பன் மாட்டிட்டு இருப்பார்கள் அவரும் எதிர்ப்பு அவர்கள் தப்பிச்சிட்டாங்க தப்பிச்சதுக்கு பிறகு ராஜா மற்றும் டிஎஸ்பி சிதம்பரநாதன் போன்றவர்கள் என்ன செய்யறாங்கன்னா டிஎஸ்பி சிதம்பரநாதன் தான் ரெண்டு பேருக்கும் தாக்குதல் தொடங்கிட்டாங்க நம்ம உயிர் பிழைக்கிறது இனமே கடினம் நான் வெளியில போயிருவேன் எப்படியும் உங்களை நான் கூட்டிட்டு போறேன் ரங்கசாமி ஆமா ஐயந்துரை ரெண்டு பேரும் வெளியில கூட்டிட்டு வராங்க வெளியில நம்பி கூட்டிட்டு வராங்க சிதம்பரநாதனே நம்பினார் அரசாங்கத்தை எப்படியாவது இவர்களை சரண்டு செய்து விடுவார்கள் சிறைக்கு அனுப்பி விடுவார்கள் அதற்கு பிறகு வழக்குகளை முடித்து கொண்டு இவர்கள் வெளியிலே வந்து சக மனிதனாக வாழ்வார்கள் என்றுதான் அவர் கருதினார் ஆனால் திட்டமிட்டு அதிரடிப்படையும் அட்டுள்ளியப்படை என்கிற அதிரடிப்படை அங்கே வேலை வேறு காரியங்களை செய்து அவர்களை என்ன செய்கிறார்கள் என்றால் சிறைப்படுத்தப்படுகிறார்கள் அதற்கு பிறகு விசாரணை என்கிற பெயர்ல அவர்களையும் எடுக்கிறார் அந்த காலகட்டத்தில் தான் சிதம்பரநாதன் வெளியிலே வந்ததற்கு பிறகு இனிமேல் அர்ஜுனனை உள்ளே அனுப்ப முடியாது என்று முடிவெடுத்து அவர் மீது வழக்குகளை தொடுக்கிறார்கள் வழக்குகளை தொடுத்து விசாரணை செய்து இவர்கள் விசாரித்ததோடு மட்டுமல்லாமல் கர்நாடக அரசிடம் அன்னைக்கு இருந்த சங்கர்பித்திரி போன்ற அயோக்கியர்களிடம் படைத்து அவரை சித்திரவதைக்குள்ளாக்கிறார்கள் இல்ல ஏற்கனவே ரெண்டு பேர் ரங்கசாமி ஐயந்துரை மாட்டிக்கிறாங்க ஆமா அர்ஜுனன் மருத்துவமனையில் அவர் அங்க சிகிச்சையில் இருக்கிற அவரையும் இந்த இந்த அர்ஜுனண்ணன் அவர்களை அரசு பண்ணுவதற்கு முன்னாலேயே ரெங்கசாமியையும் ஐயந்துரையையும் வந்து மாதேஸ்வரமலை முகாமலை கொண்டே வச்சு சித்திரவதை செய்கிறார்கள் அதற்கு தான் அர்ஜுனனை தூக்குகிறார்கள் தூக்கி சங்கர்பித்தியிடம் ஒப்படைத்து விட்டு அவர்கள் அண்ணனையும் கொண்டே மாதேஸ்வரம் மலை காவல் நிலையத்திற்குள்ளே வைத்து விசாரணை செய்து அங்கே இருக்கிற முகாமிலையை அடைத்து சித்திரவதை கொடுமைக்குள்ளாக்கப்படுகிறார் அதற்கு பிறகு மைசூர் நீதிமன்றத்தில் அவரை நேரில் நிலைநிறுத்துகிறார்கள் நிலைநிறுத்தியதற்கு பிறகுதான் மீண்டும் விசாரணைக்காக அந்த நீதிபதி உத்தரவிடுகிறார் இவர்களை முறையாக விசாரிப்பதற்கு மாதேஸ்வரம் மலை காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கலாம் என்று உத்தரவிட்டதற்கு பிறகு அண்ணனை அண்ணன் உள்பட அந்த மூவரும் அழைத்து கொண்டு வருகிறார்கள் காவல் நிலையத்தில் வைத்து முறையாக விசாரிக்கிறோம் என்கிற பெயரில் விசாரித்தார்கள் அவங்க அவங்க வந்து சைனடு சாப்பிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு காவல்துறை சொல்லிடுச்சு சைனடு சாப்பிட்டது அவங்க சாப்பிடல அங்கே நடந்தது என்னென்னா காவல் நிலையத்தில் முறையாக விசாரணை செய்துவிட்டு மீண்டும் நீதிமன்ற அல்லது சிறை வளாகத்திற்கு கொண்டு செல்கிற வழியில் மாதேஸ்வர மலைக்கு மேற்கு பகுதியிலே கர்நாடக பகுதியிலே இறங்குகிற அந்த வளைவுகளில் அப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்றால் ஏழாவது வளைவிலே அந்த 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 மூன்று பேரையும் அழைத்து செல்கிற அந்த வாகனத்திற்குள்ளேயே கர்நாடக படை இவர்கள் மூவருக்கும் சயனடை தயார்படுத்தி வைத்திருந்திருக்கிறார்கள் சரி வைத்திருந்து விட்டு இவர்கள் அதாவது துப்பாக்கியில் சுட்டா தப்பிச்சு ஓடும்போது நாங்கள் சுட்டுட்டோம்னு சொல்லி அறிவிக்கலாம் அப்படி ஒரு சம்பவத்தை நடத்தாமல் இவர்கள் வித்தியாசமாக வேறு சம்பவத்தை அவர்கள் கையாளுகிறார்கள் என்ன என்றால் அந்த ஏழாவது வளைய வளைவில் அவர்கள் அந்த கார் போய் கொண்டிருக்கிற பொழுது தான் மூணு பேருடைய உயிர்நிலையை பிடிச்சி இழுக்கிறான் ஒவ்வொரு காவல்துறையும் இருக்க அவங்களே கைவிலங்கோடு வந்தவர்களை இருக்க பிடித்து உயிர்நிலையை இழுக்கிறார்கள் உயிர்நிலையை இழுக்கிற போது ஆ என்று கதறுகிறார்கள் கதறுகிற நேரத்திலே அந்த ஆ என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நிமிடத்தில் அவர்கள் வாய்க்குள்ளேயே போட்டு கொடுக்கிறார்கள் ரெண்டு நிமிடத்தில் அவர்கள் அந்த இடத்திலே தான் மாண்டு போனார்கள் நான் வேண்டுமானால் அந்த இடத்தை கூட்டிய கொண்டே காமிக்கிறேன் எனக்கு தெரியும் ஏழாவது வளைவிலே அந்த சம்பவம் நடைபெற்றது அதற்கு பிறகு அந்த மூவரையும் ராமபுரா பக்கத்தில் இருக்கிற வனத்திற்குள் புதைத்தே விட்டார்கள் இவர்கள் மூணு பேரும் குற்றவாளிகள் என்றால் அல்லது சயனடே அருந்து இறந்து இறந்து விட்டார்கள் என்று அவர்கள் பார்வைக்கு வைத்துக்கொள்வோம் அவருடைய பிரேதங்களை அவரவர் விட வேண்டியது தானே இல்ல அது நீதிமன்றமும் கேட்டிருக்கும் காவல்துறையும் கேட்டிருக்கும் இல்ல யார் ஆள் இருந்தா கேட்பதற்கு யார் இங்கே நாதி இருந்தார்கள் எந்த நாதி இருந்தது கேட்பதற்கு எவர்களும் முன்வரவில்லை நீதிமன்றம் செல்லும் வழியிலதானே இவங்க இப்படி சைனை சாப்பிட்டுதான் அரசாங்கம் கணக்கு காட்டுறாங்க இவங்க கணக்கு காட்டிட்டாங்க அவங்க மூணு பேரும் சைனன் அடையத்தில் நான் என்ன கேட்கிறேன்னா மருத்துவமனையில இருந்தார் அண்ணன் அர்ஜுனன் அவர்கள் அதற்கு பிறகு உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டார்கள் உங்க ஒப்படைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்கிறீர்கள் அதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு அவரை அழைத்து செல்கிறீர்கள் அதற்கு பிறகு மாதேஸ்வரமலை அந்த காவல் நிலையத்துக்கு அழைத்து வருகிறீர்கள் போகிற வழியில் இத்தனை நாட்களுக்கு பிறகு அவர்கள் கையில் மூவருக்கும் எப்படி செய கிடைத்தது இந்த கேள்வி எழுமா எழாதான் கிட்டத்தட்ட இருபத்தை மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள் அவருடைய இறப்பிற்கு பிறகு அங்கே கலவரம் உருவான சூழல் இருந்தது அட்டுழியப்படை திட்டமிருந்த அந்த கலவரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அப்பாவி மக்களை அடித்து துன்புறுத்தினார்கள் அதற்கு பிறகுதான் அந்த மூவருடைய அந்த பூத உடல்களை எடுத்துக்கொண்டு போய் ராமபுரா காவல்நிலை எல்லைக்குட்பட்ட வன வனத்திலே கொண்டே எரித்து விடுகிறார்கள் சாம்பலாக்கி விடுகிறார்கள் ஏன் உங்களுக்கு நான் தான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்கிறேனே பிணம் எரிப்பது தான் உங்களுக்கு வேலையா அல்லது பிணம் புதைப்பதுதான் உங்களுக்கு வேலையா இந்த காரியத்தை எப்படி நீங்கள் செய்தீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அந்த மகத்தான மாவீரர்கள் இந்த மண்ணிலே விளையாக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு பெரியவர் அண்ணன் வீரப்பனார் அவர்கள் எப்படியும் தம்பியை பழிவாங்கியவனை பலி தீர்த்தே ஆக வேண்டும் என்று கருதுகிறார்கள் அந்த அடிப்படையில் பழமுனை தாக்குதல் அதற்கு பிறகுதான் நடைபெறுகிறது பழமுனை தாக்குதல் கர்நாடகத்தினுடைய எந்த அந்த அட்டுழியப்படை அந்த மனிதர்கள் உள்ளே நுழைய முடியவில்லை வீரர்கள் என்று நான் சொல்ல முடியாது அந்த மனிதர்கள் யாவரும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாரானார்கள் ஆனால் அதற்கு பிறகுதான் எப்படியாவது தம்பிக்கு நீதி வேண்டும் என்று பெருமதிப்பிற்குரிய ஐயா ராஜகுமாரை நாங்கள் அழைத்து சென்று சென்ற போது கூட அந்த கோரிக்கையும் அவர்கள் வைத்தார்கள் தம்பி அர்ஜுனன் இறப்பிற்கு நீதி வேண்டும் என்று கேட்டார்கள் இன்று வரை இந்த நீதி கிடைத்திருக்கிறதா இதுதான் ஆளு மறுக்கத்துடைய அதிகாரப்போக்கு என்று நான் சொல்லுகிறேன் அர்ஜுனன் மரணம் அர்ஜுனன் கொலை செய்யப்பட்டார்ன்ற தகவல் வீரப்பனுக்கு கிடைத்தவுடன் அவருடைய மனநிலை எப்படி இருந்தது இல்லை ரொம்ப ரொம்ப அழுது இருக்கிறாங்க பின்னால பதிவு பண்ண என்கிட்ட சொன்னாங்க தம்பியை தேவையில்லாமல் அப்படி கொண்டுட்டாங்க நம்பி இந்த அரசாங்கத்துக்கிட்ட நான் ஒப்படைச்சேன் இதுக்கு முழு பொறுப்புமே அந்த கோவை மாவட்ட ஆட்சியர் அந்த சங்கர் தான் அதுக்கு முழு பொறுப்பு நான் அவர்கிட்ட தானே ஒப்படைச்சேன் அவர் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கணுமா இல்லையா ஒரு நல்ல அரசு அதிகாரியாக இருந்தால் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கணுமா இல்லையா அந்தாலும் எப்படி வந்து அங்கே கொடுக்கலாம் என்கிட்ட கேட்டில் கொடுத்துருக்கணும் என்று மிகவும் வேதனைப்பட்டு என்னிடத்துல அந்த சம்பவங்களை சொல்லுகிற போது கூட அண்ணனுக்கு கண்கள் குளமாகும் தன் சொந்த தம்பியை தனக்கிட்ட இருந்து நம்ம அனுப்பிச்சி விட்டு நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிறதுல மிகப்பெரிய துயரமும் துன்பங்களும் அடைந்த வரலாறுகள் இன்னொன்று என்னென்னா பெரியவர் வீரப்பனார் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அங்கிருந்து தான் தொடங்குது அண்ணன் அர்ஜுனன் ரங்கசாமி ஐயந்துரை அதற்கு பிறகு பார்த்தால் மாதேசு அதற்கு பிறகு பார்த்தால் பேபி வீரப்பன் அதற்கு பிறகு பார்த்தால் ரங்கசாமி அவர் கூட பயணித்த நீண்ட காலம் பயணித்த அந்த போர் எல்லாம் அடுத்தடுத்த ஆண்டுகளிலேயே இறந்து போகிற கொடுமையை பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வீரப்பனார் சந்தித்தார்கள் ஆனால் மனதை சிறிதளவு கூட வருத்தப்படாமல் இந்த களத்துல எப்படியாவது இந்த அட்டூழியப் படையை ஒழித்து காட்ட வேண்டும் என்கிறது ரொம்ப தீவிரமாக இருந்தார்கள் குத்தகைக்கு ஒரு நிலம் எடுக்கிறாங்க வீரப்பன் பங்காளிகள் அதுல ஒரு பிரச்சனை ஆகுது அதை போய் கேக்குறாங்க அவங்களை அடிக்கிறாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் வீரப்பனால் அவங்க பங்காளிகள் தாக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படியெல்லாம் நடக்காம இருந்தால் அர்ஜுனன் காட்டுக்கே போயிருக்க மாட்டாரு கண்டிப்பா இல்ல வாய்ப்பே இல்லை அவர் வெளியில தானே இருந்தாரு அவங்க நிலத்தை ஓட்டிக்கிட்டு சும்மா விவசாயம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க அந்த பிரச்சனைக்கும் அந்த மூல காரணமாக டி சீனிவாசன் தானே இருந்தார்கள் சரி இதுதான் நம்மளுடைய இளைய அண்ணன் அர்ஜுனன் அவர்கள் இந்த மண்ணை விட்டு போ போவதற்கு காரணம் இந்த அட்டுழிய படை அவரை இந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டது வனத்துறை ஆக ரெண்டு அந்த அரசு துறையும் தான் பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் குடும்பத்தை சீரழித்தது என்றே நான் குற்றம் சாட்டுகிறேன் நீங்கள் என்னை சந்திச்சிருக்கீங்களே ஆமாம் நானும் அவரும் கோவை சிறையிலே சில ஆண்டுகள் கூடவே நான் பயணித்தவன் ஒரு அற்புதமான மனிதர் அத்தை அவருடைய தம்பி அர்ஜுனனை பற்றி பதிவிட்டுருக்காரு ஆமாம் பேசியிருக்கிறாங்க என்ன சொல்லுவார் தம்பி வீரப்பையும் ஒரு தப்பு பண்ணிட்டான் என்னதான் அந்த நோய் இருந்தாலும் அதை சீச்சைக்கு நம்ம ஏதாவது வேற ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த இவைங்களை நம்பியெல்லாம் அனுப்பிச்சது ரொம்ப தப்புன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார் போய் சேர்ந்துட்டான் நம்மளை விட்டு அப்படிங்கிறதுல கண்களை நிறைய தடவை அழுது அது மட்டும் இல்லை அன்னைக்கு சிறையில் இருந்த பரிசல் மாதையன் கொடார மாதையன் அவர்களெல்லாம் ஒரு அறையிலே இருப்பார்கள் நாங்கள் பதினொன்றாம் பிளாக் என்று சொல்லக்கூடிய கோவை மத்திய சிறையிலே எங்களை சிறைக்குள்ளேயே சிறைப்படுத்தப்பட்டு நாங்கள் இருந்தோம் இருந்தாலும் காவல்துறைக்கு இடம் அத்துமீறி நாங்கள் அவர்களை போய் சந்திக்க வேண்டிய தேவை ஏற்படும் அப்பொழுது அண்ணன் அவர்கள் எங்களுடைய அறைக்குள்ளேயே வருவார் நாங்களும் அவருடைய அறையிலே போய் சந்திப்போம் சில வேலை திட்டங்கள் அண்ணன் அவர்கள் இங்கிருந்து அண்ணன் முத்துக்குமார் அவர்களிடத்திலே கேட்டு அடுத்த வேலை திட்டம் என்ன என்பதை தீர்மானித்து பெரியவர் வீரப்பனாருக்கு அனுப்பி வைப்பார்கள் அந்த வகையிலே அண்ணன் முத்துக்குமார் அவர்களும் மாதையனவர்களும் ஒன்றாக இணைந்து பேசி ஒரு முடிவை எடுப்பார்கள் சிறைக்குள்ள அந்த தகவல் எப்படி போய் சேரும் காட்டுக்கு அது ரகசியமாக போய் சேரும் அதை சொல்ல இயலாது சரி அண்ணன் மாதையினவர்கள் இன்றைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் வயது முதிர்ந்த வயதாகிவிட்டது இருக்க போகிறது இன்னும் சில ஆண்டுகள் இருக்கிறாரா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனென்றால் சிறை உணவுகள் அவருக்கு எப்படி எவ்வளவு சிரமத்தை கொடுக்கிறது என்பது எனக்கு தெரியாது ஆனால் மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு சின்னஞ்சிறியவன் கேட்கிறேன் அண்ணன் மாதையனை உடனடியாக கருணை அடிப்படையில் அவரை விடுதலை செய்யுங்கள் அந்த வழக்கிற்கும் அண்ணன் மாதையனுக்கும் எந்த தொடர்பும் எந்த சம்பந்தமும் இல்லை இன்றைக்கு வரை சிறையில் இருக்கிறார் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று தான் நான் நாவலாக எதிர்பார்க்கிறேன் சித்திரவதை முகாம்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் தமிழ்நாடு அரசு காவல்துறை அங்கே இருக்கிற சிறைச்சாலை இப்போ கோவை மத்திய சிறையாக இருக்கட்டும் சென்னை சென்ட்ரலில் கூட அர்ஜுனன் இங்கே கூட கைது செய்யப்பட்டிருந்தார் ஆமாம் அது சிறை சித்திரவதைகள் அப்படின்ற மாதிரி வீரப்பன் கூட்டாளிகளுக்கு எந்த மாதிரி இருந்தது நீங்கள் கோவை சிறையில் இருந்தபோது எப்படி இருக்கும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அதே கோவை மத்திய சிறையிலே வந்து எங்களை சிறைக்குள்ளேயே சிறைப்படுத்தப்பட்டிருந்த நேரம் பதினொன்னாம் பிளாக் என்று சொல்வார்கள் நான் சிறைக்குள்ளே இருந்த போது சில கலவர சம்பவங்களும் நடைபெற்றது அதை நான் சிறிதளவு மட்டுமே பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு முறை திருவாடனை அந்த டெப்டேஷன் சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா பயிற்சிக்காக வரக்கூடியவர்கள் அந்த அந்த சிறையை கண்காணிப்பதற்காக ச அந்த சிறை கண்காணிப்பாளரே இங்கே அனுப்பி வைப்பார்கள் பயிற்சிக்காக அப்படி முரியேசன் என்கிற ஒரு நபரை கோவை மத்திய சிறைக்கு அனுப்பி வைத்தார்கள் அவரே எங்களுக்கு பாதுகாப்பாக போட்டிருந்தார் அப்பொழுது நாங்கள் அந்த பதினொன்னாம் பிளாக் என்று சொல்லக்கூடிய அந்த சிறைக்குள்ளேயே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற இடத்திலே நாங்கள் உள்ளே அடைபெற்று இருக்கிற காலகட்டங்களில் நாங்கள் போர்டு அடிப்போம் புத்தகங்கள் வாசிப்போம் இப்படியான பொழுதுபோக்கு இறகு பந்துகளை நாங்கள் விளையாடுவோம் அன்றைக்கு புடாவளக்களே பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் தேசியத்தினுடைய தளபதிகளில் அல்லது தலைவர்களில் ஒரு ஒருவராக இருக்கக்கூடிய நான் புதுக்கோட்டை பாவனன் அவர்களும் எங்களோட சிறையில் தான் இருந்தார்கள் ஆனால் முத்துக்குமார் நான் சத்தியமூர்த்தி போன்ற தோழர்கள் எல்லோரும் ஒரே அந்த பிளாக்கில் இருந்தோம் அப்பொழுது கடைசி அந்த பிளாக்கில் கடைசி அறை ஒன்றும் சும்மா தான் கிடக்கும் அது கடைசி அறை என்னன்னா பெட்டு மாதிரி சிமெண்டில் கட்டி வச்சுருப்பாங்க நாங்கள் அதில் போய் படுத்துக்கிட்டு புத்தகம் படிப்போம் அப்படி ஒரு நாள் நான் புத்தகம் படிக்கிற போது வாழ்வும் மரணமும் சோர்ஜி காஸ்டனாடா எழுதிய எர்னஸ்டோ சேக்குவேரா அவர்களுடைய புத்தகத்தை நான் அங்கு வாசித்து கொண்டிருந்த காலகட்டம் அப்போ அந்த முரியசன் என்பவர் உள்ளே நுழைந்து இங்கே என்ன உனக்கு வேலை என்று கேட்டார் கொஞ்சம் மரியாதையை பேச கற்றுக்குங்க வா போன்னு உரிமையில் பேசினீங்கன்னா அப்புறம் நானும் வேறு மாதிரி பேச வேண்டியது இருக்கும் என்ன பேசுவேன் அப்படின்னு என்னிடத்தில் வரைமுறை தாண்டி பேச ஆரம்பித்தார் உடனே கேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தா நான் முத்துக்குமார் சத்தியமூர்த்தி போன்ற தோழர்கள் அப்பொழுது உள்ளே அன்றில் போன்ற தமிழ்நாடு விடுதலைப்படையைச் சேர்ந்த அன்றில் போன்ற தோழர்கள் தமிழ்த்திய விடுதலை இயக்கத்தினுடைய வல்லம் அறிவழகன் அந்த மதிப்பிற்குரிய வீரப்பனார் கடைசியில் இறப்பதற்கு காரணமாக இருந்த எக்ஸ் மேன் என்று சொல்லக்கூடிய அவரும் அங்கே தான் சிறைப்படுத்தப்பட்டிருந்தார் அப்பொழுது அண்ணன் முத்துக்குமார் அவர்களும் சத்தியமூர்த்தி அவர்களும் உடனடியாக அந்த அறைக்கு வந்து என்ன இங்கே வந்து சத்தம் போடுறீங்கன்னு கேட்டாங்க இங்கேயாரும் வந்து படுக்க சொன்னால் உனக்கு என்ன இப்போ வலிக்குது எங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற சிறைகளும் நாங்கள் எங்கே வேணாலும் இருப்போம் உனக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கடும் வாக்குவாதம் நடைபெறுகிறது அதுக்கு பிறகு அந்த கேட்டை சாத்திட்டு அந்த காவல்துறை அந்த சிறைத்துறை கண்காணிப்பாளர் பலமாக அடித்து தோன்ச செய்யப்படுகிறார் யாரால் த இங்கே இருந்த எங்களுடைய படை வீரர்களால் காவல்துறையினரே தாக்கு ஆமாம் தாக்குதல் தரணும் ஏன்னா வரைமுறை தாண்டி பேச ஆரம்பிக்கிறார் அவங்க வந்து பயிற்சிக்கு தான் வர்றாங்க பயிற்சிக்கு வந்தால் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் வந்து இங்கே ஒருமையில் பேசுகிறது எங்களையெல்லாம் வந்து திருடேன் கொலகாரன்னு பார்க்குறது அது என்ன மனோபாவம் அது அது நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும் நாங்கள் கொலைகாரர்களா அல்லது கொள்ள கொள்ளைக்காரர்களா என்பதை நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும் இவங்களே தீர்மானிச்சுட்டு நம்மளை ஒரு மாதிரியாக நடைமுறைப்படுத்துவோம் அதற்கு பிறகு அந்த சம்பவம் பெரிய சம்பவமாகிறது அதற்கு பிறகு சிறை நெருக்கடிகள் நிறைய இங்கே தோன்றுகிறது பதினொன்றாம் பிளாக் பக்கத்துலேயே பின்னாடி நாங்கள்லாம் வந்து ஒரு தோட்டம் போட்டு கீரை விதைச்சிருப்போம் மல்லித்தலை விளைச்சிருப்போம் அதெல்லாம் எடுத்து நாங்கள் சமைக்கிறதுக்காக வளர்த்தோம் இந்த சிறை நிர்வாகம் உடனடியாக அதெல்லாம் அப்புறப்படுத்தியது எங்களை இன்னும் கிலோ போட்டு அடைத்தார்கள் நாங்கள் தட்டுக்கவிழ்ப்பு போராட்டத்தை இங்கே தொடங்கினோம் தட்டுக்கவிழ்ப்பு என்பது மிகப்பெரிய போராட்டம் தட்டுக்கவிழ்ப்பு என்பது உணவு எடுக்காமல் சிறைத்துறைக்கு சவால் விடுவது அது நீதிமன்றத்திற்கு போகும் நீதிமன்றம் உடனடியாக சிறைத்துறையை கேள்வி கேட்கும் ஏன் அவர்கள் தட்டுக்கவிழ்த்தார்கள் எதுக்கு உணவு எடுக்க மறுக்கிறார்கள் என்பதை சிறை நிர்வாகத்திற்கு நீதித்துறை கேள்விகள் கேட்கும் அதுதான் எங்களுடைய உச்சக்கட்ட ஆயுத போராட்டம் நாங்கள் அங்கே தட்டுக் போராட்டத்தை நடத்தி அந்த இதை உடைக்கிறோம் எங்களுக்கான ஒதுக்கப்பட்டிருக்கிற சிலை வளாக வளாகத்துக்குள் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை மாற்றுவதற்கு எவருக்கும் உரிமை இல்லை ஆயுதங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது அது சிறை விதி அத்துமீறி நாங்கள் ஏதாவது செய்துவிடக்கூடாது அது சிறை விதி அதற்கு கட்டுப்பட்டு தான் நடக்கிறோம் நாங்கள் இரவு பந்து விளையாடுவதை தடுப்பது போர்டு அடிக்கிறதை தடுப்பது புத்தகங்களை பறித்து கொண்டு செல்வது விளக்கு போடாமல் அணைத்து வைப்பது போன்ற இந்த மாதிரி கொடுமைகள் மட்டுமல்ல வேண்டுமென்றே சாப்பாட்டிலே அளவை குறைப்பது முதல் வகுப்பு என்று சொல்லக்கூடிய முதல் வகுப்பு என்பது ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டயம் பெற்றவர்களோ அல்லது வருமான வரி கட்டுகிறவர்களோ அவர்களுக்கு முதல் வகுப்பு அந்த அடிப்படையில் அண்ணன் பாவானன் போன்றவர்களுக்கு முதல் வகுப்பு அவர்களுக்கு வேண்டுமென்றே உணவை அந்த அந்த மா மாமிச மாமிசங்கள் கொடுப்பார்கள் புதன்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் பரிசோதனை நடைபெறும் அறைகளை பரிசோதனை செய்வார்கள் நாங்கள் எதுவும் வைத்திருக்கிறோமா என்பதை இப்படியெல்லாம் அந்த சிறைக்கிலேயே நடத்துவார்கள் சிறை அடக்குமுறை என்பது தனிப்பட்ட ரீதியிலே வேறு மாதிரியாகவும் இருக்கும் நாங்கள் ஏதாவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எங்களை வந்து அந்த கதவை திறந்து விடுறதே இல்லை இதோட என்ன கொடுமைன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு பூட்டி காலையில் ஆறு மணிக்கு அவுக்குறது அது ஒன்றும் பெரிய தொந்தரவாயில்லை ஆனால் அந்த ஆறு மணிலேருந்து பத்து மணி வரை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறை அந்த அறை பாருங்க அது எப்படி இருக்குன்னா பொதுவாகவே நீங்கள் சிறைகளில் பார்த்தீர்களே ஆனால் புளிய மரங்கள் அதிகமாக இருக்கும் ஏன் தெரியுமா உங்களுக்கு அது வெப்பத்தை தரக்கூடிய மரம் சிறையே அடைக்கப்பட்டிருக்கும் சிறையே நாலு ஒரு சன்னல் இருக்காது இந்த வெக்கை காற்றுகள் அங்கே அனல தெறிக்கும் அப்படியே வெயில் காலங்களில் அது சிறையில் வந்து எப்போதுமே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அது வந்து ஒன்றும் பெருசாக தெரியும் ஆனால் திருச்சி சிறைக்கு நீங்கள் போனீங்கன்னா வெறும் புளிய மரங்கள் தான் அதிகமாக இருக்கும் இப்படி இ இது ஒரு தனிப்பட்ட ரீதியிலான மனோபாவ கொடுமைகள் இதெல்லாம் அதே மாதிரி உள்ளேயே கழிவறைகளை பார்த்தீங்கன்னா படுக்கிற இடத்துக்கு பக்கத்திலே கால்வோரமாக நம்ம படுத்து விரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க கால்வோரமாக தான் கழிவறை இருக்கும் அது வந்து வெளிப்படையான கழிவறை நான் இந்த இடத்துல உன்னை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பெருமதிப்பிற்குரிய பெரிய போராளி அன்புராஜ் அவர்கள் அவர்களை பற்றி நான் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும் அவர் மைசூர் சிறையிலே சிறை வைக்கப்பட்டதற்கு பிறகு அங்கே மிகப்பெரிய யுத்தத்தை நடத்திய பெருமகனார் தோழர் அன்புராஜ் அவர்கள் சட்டி கொடுத்து விடுவார்கள் அதிலே தான் நாம் மலங்களிக்க வேண்டும் அதிலே தான் சிறுநீர் கழிக்க வேண்டும் நாம் கழித்து பிறகு அதை அவுத்து விடுவார்கள் நம்மவே வெளியில் கொட்டிட்டு வரணும் இது மைசூர் சிறையில் இருக்கிற நடைமுறை அங்கே அந்த நடைமுறையை உடைத்தெறிய பெரும் போராளி தான் மதிப்பிற்குரிய அன்புராஜ் அவர்கள் இன்றைக்கும் அந்த அங்கே இருக்கிற சிறைவாசிகளுக்கு கழிவறை இருக்கிறதென்றால் அதற்கு மூல காரணமாக இருந்தவர் பெரும் மதிப்பிற்குரிய பெரிய போராளி வீரப்பனாரால் வளர்க்கப்பட்ட அன்பு போராளி அன்புராஜ் அவர்கள் அந்த சிறையை உடைத்தெறிந்தார்கள் நாங்களும் போய் அடக்குமுறைகளை உடை என்னுடைய அறையிலே நான் எழுதியிருந்தேன் முதல் அறை என்னுடைய அறை நுழைவாயிலுக்கும் வாயிலுக்கும் அடுத்தது என்னுடைய அறையில் தானாக இருக்கும் அதில் எழுதியிருந்தேன் சோற்றில் அனைத்து அடக்குமுறைகளையும் உடை தெரியவும் எழுதியிருந்தேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பரிசோதனை செய்யப்படுகிற போது அதை அழிக்க வந்தாங்க அழிச்சிங்கன்னா தட்டுக்கு வைப்பேன்னு சொன்னேன் இந்த வாசகத்தில் உங்களுக்கு என்ன குத்துதுன்னு கேட்டேன் நான் ஆக இப்படியான சில விடயங்கள் பரிசோதனையிலே ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் வருவார்கள் மருத்துவத்துறை வருவார்கள் பரிசோதனை துறையிலேருந்து வருவார்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா காவல்துறையிலிருந்து கண்காணிப்பதற்காக வருவார்கள் இப்படி ஒவ்வொரு நீதித்துறையிலிருந்து வருவார்கள் நம்மளுடைய குறைகளை கேட்பார்கள் அது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கோவை மத்திய சிறையில் அது நடக்கும் இப்படியான சம்பவங்கள் அங்கே வீரப்பன் கூட்டாளிகளும் தமிழ் தேசிய படையை சார்ந்தவர்கள் தமிழ் தேசிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்து உள்ளார சிறைக்குள்ளாரையும் ஒரு புரட்சியை பண்ணியிருக்கீங்க ஆமாம் நிச்சயமாக அதற்கு அதாவது சாதாரண புரட்சி எல்லாம் இங்கே சிறையினுடைய விதிகள் இப்படித்தானே அதை மாத்துங்கன்னு சொன்னோம் எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேங்களுங்க கோவை மத்திய சிறையிலே அல்லுமா என்று சொல்லக்கூடிய பெரும் போராளிகள் எல்லாம் அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் காலையிலே எந்திரிச்சோன்ன சுப்பிரபாதம் என்கிற பெயரிலே ஒரு பாட்டை ஒழிப்பார்கள் நாங்கள்தான் அதை முன்னெடுத்தோம் இங்கே அடைவெறும் தமிழர்கள் இங்கே எந்த விதமான ஆன்மீக பாடலுக்கும் இடமில்லை உடனடியாக அதை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் போராடினோம் சிறை நிர்வாகம் கவனித்தது நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் ஒரு போராட்டத்தை இங்கே தொடங்குவோம் என்று சொன்னோம் அந்த சுப்பிரபாதத்தை உடனடியாக நிறுத்திவிட்டு பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க என்கிற பாடலை நாங்கள் இருக்கும் போதே போட வைத்தோம் ஒரு திரைப்பட பாடலாக இருந்தாலும் ஒரு நல்ல பாடலை பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க என்கிற பாடலை தான் அடுத்து போட்டார்கள் ஆக இப்படியான அடக்குமுறைகளையெல்லாம் நாங்கள் கையாண்டோம் அங்குதான் பெரும் மதிப்பிற்குரிய கேரள ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் மதானி அவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உறவுகள் அங்குதான் நடந்தது அவரும் ஒரு மனிதரில் புனிதராக எங்களை வழி நடத்தினார்கள் அந்த சம்பவங்கள் கோவை மத்திய சிறையிலே மறக்க முடியாத சம்பவங்களாக நாங்கள் அனுபவித்தோம் அர்ஜுனன் எப்படி காட்டுக்குள்ளே வந்தார் அது மட்டுமல்லாது அவர் அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வெளியே கொண்டு வந்தவர் எப்படி அவர் உள்ளே போகாமல் போயிட்டார் அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அது இல்லாமல் கோவை மத்திய சிறையில் ஏற்பட்ட அனுபவங்கள் அங்கே நடந்த சித்திரவதைகள் அதே போல் அங்கே நீங்கள் காவல்துறையினரை எதிர்த்து தட்டு கவிழ்ப்பு போராட்டம் நடத்தியது பற்றி எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசுமைக்கு நன்றி திருமுகல் சார் நன்றி வணக்கம் நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்